Assalamu alaikum. Welcome to Kayal Adupangarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான ரெசிபி காயல்பட்டினம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு கறி. இது காயல்பட்டினத்துல கல்யாண வீடுகள்ல கலரிக்கறி கூட வைப்பாங்க. இது ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயும் செய்யலாம். இது இப்போ எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது கலரிக்கறியோட மட்டும் இல்ல, யூசுவலா நம்ம வீட்ல பீஃப், மட்டன் ஏதாவது குக் பண்ணுவோம். அது கூட இது சைடு டிஷ்ஷா பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதோட ரெசிபி பாத்திரலாம். First, நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துருக்கேன். 50 கிராம் நான் எடுத்துருக்கிற கப்புக்கு கால் கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக தான் இருக்கு. நீங்கள் 50 கிராம் எடுத்துக்கோங்க, நான் சொல்கிற அளவு எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ இதை ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது லைட்டாக கலர் மாறினாலே போதும், ரொம்ப டார்க்காக ஆகிற வரை நீங்கள் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கூடாது. பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த டைமில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும்னு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு நான் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே கிராம் அளவில் சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. நான் அதனால் கிராம் அளவுலேயே நான் சொல்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். 75 கிராம்லேருந்து 100 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி 100 கிராம் இருக்கணும். அப்புறம் ஒரு மாங்காயில் பாதி மாங்காய் எடுத்துருக்கிறேன். 2 கத்திரிக்காய், கத்திரிக்காயும் 50 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 இல்லை 3 50 கிராமுக்கு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ மாங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்காயையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பருப்பு நல்லா ஊறிடுச்சு, அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி நம்ம வேக வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மாங்காய், கத்திரிக்காய் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காயல் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். காயல் மசாலா தூள் இல்லாதவங்க 1 டீஸ்பூன் வத்தல் தூள், அரை டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள், சோம்புத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாம். இது ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது இதை நான் ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் கூட இதை பிளெண்ட் பண்ணலாம். ஆனால் மிக்சியில் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறா இருந்தால் இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதும் மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக பிளெண்ட் பண்ணக்கூடாது, நல்ல கோர்ஸாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா திக்கான கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அப்படி இல்லைன்னா 50 ml வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும் கோகனட் மில்க்கு, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சுருங்க. இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பருப்புக்கு நம்ம கறி தாளிக்கிறப்போ அந்த கறியோட தாளிப்பு தான் கொஞ்சம் எடுத்து சேர்ப்போம். ஆனால் என்கிட்ட ஒருத்தவங்க இதுக்கு தனியாக எப்படி தாளிக்கிறதுன்னு கொஞ்சம் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னாங்கன்னு நான் இதுக்கு தனியாக இப்போ தாளித்து காட்டுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூடோட பச்சை வாசனை போனதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காயல் மசாலா தூள் சேர்த்துருக்கிறேன். அது இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம பருப்பில் சேர்த்துடலாம். பருப்பு ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை. சைடில் இப்படி நொறையாக லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தாலே போதும். இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. தாளிப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் மாசி தூள் எடுத்துக்கிறேன். அந்த மாசி தூளையும் இது கூட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க. மாசி தூளை பருப்பு சூடா இருக்கும்போதே சேர்த்துருங்க. அப்பதான் அதோட flavor நல்லா பருப்புல இறங்கும். அப்புறம் இத அப்படியே ஆற வச்சிருங்க. இப்போ நான் இதில ஒரு சின்ன பீஸ் அட ஊறுகாய் எடுத்துக்கிறேன். இது ஊர்ல அட ஊறுகாய்னு சொல்லுவோம். இது வேற ஒண்ணு இல்ல, எலுமிச்சபழம் தான். எலுமிச்சபழத்தை நல்ல நாளா கட் பண்ணிட்டு உள்ள ஃபுல்லா நிறைய உப்பு வச்சி வெயில்ல வச்சிருவோம். ஒரு 2 weeks 3 weeks க்கு அப்புறம் இந்த மாதிரி ஊறுகாய் நமக்கு கிடைச்சிரும். இப்போ நான் இத இதில சேர்க்க போறேன். இதுதான் இதுக்கு வந்து மெயின் இன்கிரிடியன்ட். அந்த கல்யாண வீட்டு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கிறது இந்த ஊறுகாய் தான். இது கிடைச்சதுனா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இது இல்லாதவங்க மாங்கால எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் நீங்க சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நான் இதில இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இத நல்ல கையால பிசைஞ்சு விட்டுக்க போறேன். அப்புறம் இது வந்து பருப்பு சூடா இருக்கறப்ப நம்ம பருப்புல சேர்க்க கூடாது. சூடா இருக்கறப்போ சேர்த்தோம்னா பருப்பு வந்து கடுத்துரும். அதனால பருப்பு ஆற வச்சிட்டு நம்ம சாப்பிறதுக்கு தேவையான அளவு பருப்பு தனியா எடுத்துட்டு அதுல இத நல்லா மேஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது சேர்த்ததுக்கு அப்புறம் பருப்பு நம்ம சூடு காட்டவும் கூடாது. சோ அந்த டைம்ல உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு சாப்பிறதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிட்டு இந்த ஊறுகாய் சேருங்க. பேலன்ஸ் பருப்பு அப்படியே நீங்க வச்சிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் சாப்பிடுறப்போ அகைன் நீங்க இந்த ஊறுகாய் சேர்த்துட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கையால நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க, நல்ல கட்டி இல்லாம. இப்போ இதில அந்த பருப்புல இருந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து இது இதில சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே பருப்புல போட்டோம்னா ஒழுங்கா mix ஆகாது. அதுக்காக கொஞ்சமா பருப்பு இதில எடுத்து mix பண்ணிக்கிட்டு அப்புறமா இது அப்படியே நம்ம பருப்புல சேர்த்தறலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான காயல்பட்டினம் பாரம்பரிய முறைப்படி கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு எப்படி பண்றதுன்னு இப்ப பார்த்துட்டோம். இப்ப பருப்பு ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. காயல்பட்டினத்தோட பாரம்பரிய உணவுகளை பத்தி உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிக்கணும்னா காயல் அடுப்பங்கரை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Thank you so much for watching.